நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையமானது சமீபக்காலமாக திருக்குறள் சார்ந்த கேள்விகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. திருக்குறள் தொடர்பான இத்தகைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமெனில் திருக்குறளைப் பற்றி அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். ஆனால் அனைத்து திருக்குறள்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது சற்று கடினமான விஷயமே. எனவே திருக்குறளை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள நம்முடைய சேனலில் இதற்கென பல வீடியோக்களை பதிவிட உள்ளேன். எனவே நேயர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இந்த பதிவில் நாம் பெரியாரை துணைக்கோடல் எனும் அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் என்பது ஒரு நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் ஆகும். பெரியாரை துணைக்கோடல் பற்றி திருவள்ளுவர் 10 குறளில் தெரியப்படுத்தியுள்ளார். அவற்றைப் பற்றி பார்ப்போம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதன் பொருளானது அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையவர்கள் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுக. அடுத்த குறள் உற்றநோய் நீக்கி உரா அமை முட்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்றநோய் நீக்கி உரா அமை முட்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். இதன் பொருளானது தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். இந்த இரண்டு குறள்களும் பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையையும் கூறுகின்றன. அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமராக்கோழல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமராக்கோழல். இதன் பொருள் அறிவறிந்த பெரியாரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேராகும். அடுத்த குறள் தம்மிப் பெரியார் தமரா ஒழுக்குதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மிப் பெரியார் தமரா ஒழுக்குதல் வன்மையுள் எல்லாம் தலை. இதன் பொருளானது தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியாரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாகும். அடுத்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல். அதாவது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும். மேற்கண்ட 3 குறள்களும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்புகளைப் பற்றி கூறுகின்றன. அடுத்த குறள் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில். இதன் பொருளானது அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஏதொன்றும் இல்லை. அடுத்த குறள் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரையாரே கெடுக்கும் தகைமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரையாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது தீயனவற்றைக் கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாகக் கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமில்லை. இந்த இரண்டு குறள்களும் பெரியாரை துணைக்கோடலின் பயனை பற்றி கூறுகின்றன. அடுத்த குறள் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இதன் பொருளானது குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக் கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லையென்றாலும் தானே கெட்டழிவான். அடுத்து முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. இதன் பொருளானது முதலீடு இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை. அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் பெரியோர் துணையில்லாதவர்க்கு நிலைத்த தன்மையில்லை. அடுத்து பல்லார் பகை கொழலி பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொழலி பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இதன் பொருளானது நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். மேற்கண்ட கடைசி 3 குறள்களும் பெரியாரை துணை கொள்ளாததனால்
ஏற்படும் குற்றங்களைப் பற்றிக் கூறுகின்றன. என்ன நேயர்களே, இதுவரை பெரியாரை துணைக்கோடலை பற்றிய திருக்குறள்களை எளிதில் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? இதேபோன்று மற்ற குறள்களைக் காண நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.